திரு சரவணன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். முதலமைச்சர் பெருமிதமாக பல்வேறு திட்டங்களை சொல்கிறார், ஆனால் இந்த அரசின் மீது மக்களுடைய மனநிலை என்பது அரசுக்கு எதிராக இருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். இல்லை, ஏன் எதிராக இருக்கிறது? பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொடுத்ததானாலயா, இல்லை வந்து மாணவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி கொடுத்ததனாலா, இல்லை அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியதாலா, இல்லை பெண்களுக்கு வந்து அரசு வேலைகளிலே ஆல்மோஸ்ட் 40% இடஒதுக்கீடு கொடுத்ததனாலயா, இல்லை வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாயை நிறைவேற்றியதற்காகவா, இல்லை எல்லாருக்குமே வந்து புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கியதாலா, இல்லை பொங்கலுக்கு வந்து இப்பொழுது வந்து 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கியதனால அதோடு தொகுப்பு கொடுத்ததனால், இதனால் வந்து மக்கள் வந்து திமுக மீது கோபமாக இருக்கிறார்களா? இல்லை அவர் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பாவம் எதையோ எழுதி கொடுக்கறத சொல்லிட்டு போயிடுறாரு. நிதர்சனமான உண்மை என்ன? இப்போது பாராளுமன்ற தேர்தல், இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட்சியின் மீதான விமர்சனம் என்பதால் வந்து உங்களுக்கு இந்த பதிலை சொன்னேன். இப்போ பாராளுமன்ற தேர்தல், கடந்த ஒரு 5 பாராளுமன்ற தேர்தல்களை பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக மிக நுண் அரசியலை அறிந்தவர்கள், அதிபுத்திசாலிகள். அந்த நுட்பமான அரசியல், பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும், சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும், என்ன அளவுகோல் என்பதை வந்து நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2004 வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அந்த ஒரு விபரீதமான முடிவுகளுக்கு வந்து ஒரு சமட்டி அடி கொடுப்பது போல 2004 தேர்தல் இருந்துச்சு. 1999 தேர்தல், 10 ஆட்சிகள் கவிழ்ந்தன. 10 ஆண்டு காலத்தில் ஒரு 5 ஆட்சிகள் மாறியது. ஸ்திரத்தன்மை வேண்டும் என்பதற்காக திமுகவிற்காக மக்கள் வாக்களித்தார்கள் 2004. அதே போல் 2009 ஸ்திரமான ஆட்சி வேண்டும். 2014 மோடியா லேடியா என்றார் செல்வி ஜெயலலிதா, ஓட்டு போட்டாங்க. 2019 தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து திரு ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமர் என்று முன்னிறுத்தினார், மக்கள் ஓட்டு போட்டார்கள். இப்போ யார் இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பார்கள்? என்ன திரு எடப்பாடி அவர்கள் வந்து பிரதமராக போகிறாரா, இல்லை அவர் பிரதமர் வேட்பாளரா, இல்லை யார்? இப்போ இவங்களுக்கு ஒரே நிமிஷம், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஒரே கேள்வி சார், ஒரே கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் சார். யார் வேணாலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோ யாரோ ஆன்சர் பண்ணிட்டோம். யாருக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க? பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க? ஜெயிச்சாங்கன்னா அங்கே மத்தியில் யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க? இல்லை ஏதாவது ஒரு திட்டம். இதிலேருந்து ஒரே விஷயந்தான், அதிமுகவிற்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு திட்டம், அது பாஜக தூண்டிவிட்டு அந்த கள்ள கூட்டணியிலே பாஜக வந்து அதிமுகவை தூண்டிவிடுகிறது. தூண்டிவிட்டு ஒரே ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு மட்டுமே போகக்கூடாது, அதை அதிமுகவும் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இந்த நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ புதுசாக ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் தான் சிறுபான்மையின் காவலர்கள், நாங்கள் தான் சிறுபான்மையின் காவலர்கள். எப்படியா காவலர்கள் நீங்கள்? தெரியாதா உங்களுக்கு, நாங்கள் வந்து சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் ஓட்டு போடலைன்னா சிஏஏ சட்டமே வந்திருக்காது, அதனால் நாங்கள் தான் சிறுபான்மையின் காவலர்கள். முத்தலாக் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் அதை எதிர்த்து பேசினோம், திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து எதிர்த்து பேசினார், அது சரியாக இல்லை, நீங்கள் முத்தலாக் சட்டத்திற்கு வந்து எதிர்த்து பேசியது சரி கிடையாதுன்னு சொல்லி திரு அன்வர் ராஜாவை வந்து கட்சியிலிருந்து நீக்கினோம். அப்புறம் நாங்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தோம், முத்தலாக் சட்டம் நிறைவேற்ற உதவி செய்தோம். இப்படி தான், இதுதான் இவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ். இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்போதைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக ஒரு தனிப்பட்ட இடஒதுக்கீட்டை கொடுத்தார், அதை 4% ஆக்குவோம்னு வாக்குறுதி கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. எப்போ? 2014 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. என்ன சிறப்பாக சிறுபான்மையினருக்காக அவர்கள் வந்து ஆதரித்து அதெல்லாம் சரி, ஆனால் இப்போது இன்றைக்கு வரைக்கும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுருங்க, நாளிலேருந்து வேலைக்கு வரப்போகிறாங்க உத்தரவை எடுத்து. அதற்கு முன்னதாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினார்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் என்பது அடுத்தடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கார்கள், அவர்களுக்கு உதவுவதாக திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைவேற்றலை அப்படிங்கிறாங்க.
போக்குவரத்து தொழிலாளர்கள் பாவம், அவர் செல்ஃப் கோல் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த விவாதத்தின் முதல்லையே சொன்னேன். யாரோ எழுதி கொடுக்குறத பாவம் அப்படியே படிக்கிறார். அவர் செல்ஃப் கோல் போட்டார் இந்த போராட்ட தொழிலாளர்கள் குறித்து பேசிய பேச்சில். 96 மாதங்களாக இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னாரு. 96 மாதமாக யாருங்க ஆட்சி செய்தா? இது ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே உருவான பிரச்சனையா? இந்த பிரச்சனையை கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் தீர்த்து வைப்பார். அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குது, தீர்த்து வைப்பார். 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை, பொங்கல் சரி, அவங்க இதை வந்து ஒரு சாக்கா வச்சு பொங்கலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இதை வச்சா தீர்வு கிடைக்குமா, ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி போக்குவரத்து சங்கங்கள் செய்தது. வெற்றிகரமாக அவர்கள் ஒரு சாரார் அந்த போராட்டங்களை நடத்தினாலும் வெற்றிகரமாக, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் பஸ்ஸுகள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ பொங்கல் வரைக்கும் பிரச்சனை இல்லை, 19ஆம் தேதி பேசி தீர்த்து கொள்வோம் என்று இருக்கிறார்கள். இதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு இருக்கிறது, கொடுப்பாரு. இப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன போராட்டங்கள் எல்லாம் லெகசி இஷ்யூஸ், அதெல்லாம் இப்போது திமுக அரசாங்கம் எடுத்த தவறான கொள்கை முடிவுகளால் வந்ததா? அப்படி வந்ததுன்னா சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். எந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வேண்டுமானாலும் வையுங்கள்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படி இது ஒரு விஷயம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னா, எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? நாங்கள் பாஜகவுக்கு வந்து கூட்டணியில் இல்லைங்க, ஆனால் இன்கேஸ் நாங்கள் ஜெயிச்சோன்னா மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவு கொடுப்போங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஒன்றும் வேண்டாம். இல்லை, அதை தெளிவுபடுத்திருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே. தமிழ்நாட்டினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும், பிரதமர் யார் என்பது முக்கியமில்லை, தமிழர்கள் தமிழ்நாட்டு நலன் முக்கியம் என்று ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்திருக்கார். ஓகே, இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தான் கேட்குறேன். தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம்தான், யாருக்கு சப்போர்ட்? உங்களுடைய சி பீப்புள் வாண்ட் டிசைசிவ் லீடர்ஸ், பீப்புள் வாண்ட் டிசைசிவ் லீடர்ஸ். இதுதான் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்களைத்தான் மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஆதரிப்பார்கள். தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான முடிவு. திமுகவுடைய தீர்க்கமான முடிவு என்ன? பாஜக, பாசிச பாஜகவை எதிர்ப்போம், பாஜகவுடைய மதவாத கொள்கையை எதிர்ப்போம். தைரியமா சொல்ல சொல்லுங்க. பாஜக விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெளில வர்றதுக்கும் இப்போ ஒரே ஒரு வார்த்தை, யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர்கள் பாசிச பாஜகன்னு ஒரு தடவை சொல்லிட சொல்லுங்களேன். எடப்பாடி பழனிசாமி மதவாத பாஜகன்னு ஒரே ஒரு தடவை சார் இங்கே சொல்ல சொல்லுங்க சார்.